Hello friends, welcome to Masa Creations. In this video, சுவையான ஆரோக்கியமான மிளகு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ஏற்கனவே வத்தக்குழம்பு ரெசிபி போட்டுறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடானோடனே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டோடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் வறுபட்டோடனே இது வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு செய்கிறதுக்காக நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சவுடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமானோடனே இதில் 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினோடனே இதில் 4 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகு குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. அப்படின்னா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இந்த காரமும் நமக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ நல்லா வதங்கினோடனே இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு அதிகமாக சேர்க்குறதுனால வத்தல் பொடி கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வசனெலாம் போன பிறகு இதில் 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நிறைய தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேர்த்தா போதும். அதிகமாக மிளகு குழம்புக்கு புளிப்பு சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே தக்காளி சேர்த்துக்கனால புளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்த உடனே மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு ஓரளவுக்கு ரெடியாகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடி சேர்த்த பிறகு குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு அப்படி கொதிக்கட்டும். மூடிலாம் வைக்க வேண்டாம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கை அளவுக்கு கருவேப்பிலையை அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் 1-5 நிமிஷத்துக்கு அடுப்பில் இருக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியே வர்ற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அப்படின்னா தான் குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு இந்தளவுக்கு வந்தோடனே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் அடுப்பில் 1 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தை பெற்றவங்களுக்கு பூண்டு மிளகு சேர்ந்துருக்கறனால இந்த குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த குழம்பு வைக்கிறதுனால சளி இருமல் பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.